ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையிலான இன்றைய போட்டியில வந்து ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ரெண்டு பக்கத்திலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 20வது ஓவர ஒரு தமிழக வீரர்கள் போட்டிருப்பாங்க. குறிப்பா சொல்ல போறேன்னாக்கா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல வந்து நடராஜன் அவர்கள் போட்டிருப்பாரு. கிட்டத்தட்ட 3 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்திருப்பாரு. அந்த ஓவர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து போட்டிருப்பான்னு சொல்ல முடியும். ஏன்னாக்கா அங்க ரிங்கு சிங் இருந்தது. ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக 5 சிக்ஸர்கள் அடிச்சிருப்பாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா கடைசி ஓவர்ல 9 ரன்கள் மட்டுமே அடிக்கணும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அந்த நேரத்தில் வந்து வருண் சக்கரவர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கொடுத்துருப்பாங்க கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும். அது செம்ம சூப்பராக போட்டிருப்பான்னு சொல்ல முடியும். எனக்கு இந்த பக்கம் சமார் இருந்தார். சமோட விக்கெட்டை எடுத்தால் மட்டுமே வந்து கொல்கத்தாவால் வின் பண்ண முடியும். அவரோட விக்கெட்டை எடுத்துட்டு மட்டும் கிடையாது, 3 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்துருப்பாரு. இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20வது ஓவர் 2 அணிகள்லையுமே தமிழக வீரர்கள் போட்டிருக்காங்க. அது தமிழக வீரர்கள் போட்டிருந்தாலும் கூட 2 வீரர்களுமே 3 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்தது வேற லெவல் வந்து கோஇன்சிடென்ட்டாக பார்க்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வீரர்களான நடராஜனும் வருண் சக்கரவர்த்தியோட பந்து வீச்சை எப்படி பாக்குறீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.